ஆரம்பத்துல தேங்காய் உடைக்கிறேன், சிங்கை உடைச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி மேலே உள்ள தேங்காய் நார் சிற்குனி வச்சு உரிச்சிட்டு சட்டத்தை வச்சு உடைச்சாலே தேங்காய் ஈஸியாக உடஞ்சிரும்னு. ஸ்டாஃபான் சட்டம் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வச்சு உடைச்சா ஈஸியாக உடஞ்சிடும். தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்டவொடனே தேங்காய் தண்ணிக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் லைக் பண்ணி கட்டிப்பெருங்கத்தை ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த மாதிரி அடுப்பில் காமிச்சு நல்லா சூடானதும் வாசம் வந்துடும். வாசம் வந்ததை எடுத்து வச்சு ஆற வச்சு நைஸாக ஷார்ப்பான கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்போ பேச இருக்கிற வேலையில் எங்கெங்க நம்மளை கவனிச்சிக்கிறது டைம் கிடச்சா படுத்து தூங்கலான்னு நினைக்கிறவங்க ரொம்ப மெனக்கட வேணாங்க. இந்த மாதிரி கருப்பு திராட்சையும் பாதமும் வாங்கி கொட்டி வச்சுட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா போதும், உடம்புக்கு ரொம்பவே தெம்பு, ஹச்பி லெவல் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். பெண் குழந்தைங்களுக்கு இது ஃபேன் ரொம்பவே ஸ்லோவாக ஓடுதா, இதுக்கு ஒற்றையும் ஒரு காரணங்க. இதுக்கு நம்ம ஃபேனை தனித்தனியாக கழட்டி சுத்தம் பண்ணி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறது ஒற்றை குச்சி வாங்கினோம்னா நார்மல் ஒற்றையும் அடிச்சுக்கலாம், ஃபேனையும் சுத்தம் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்பவே டாய்லெட் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை தண்ணியில் கழிச்சு ஃபுல்லாக நல்லா ஃப்ளோர்லேருந்து சோர் வரைக்கும் இது பண்ணிட்டு பழைய ஒற்றை குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப மூளை முடுக்கே எல்லாமே நின்றுக்கிட்டே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.